ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நானே நினைக்கிறேன். ரொம்ப பேச வேண்டாம் நினைக்கிறேன். நம்ம எடுத்த உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம நைட்லேருந்து மறுநாள் மார்னிங் வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நைட் பார்த்தீங்கன்னா மணி இப்போது 10:30 ஆகுது. எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க. நான் மட்டும்தான் அப்போ முழிச்சிட்ருக்கேன்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி மறுநாள்ன்றதுனால இன்றைக்கி வந்து கிச்சன் ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணேன். கிச்சன் க்ளீன் பண்ணும்போது இவ்வளோ வேஸ்ட் வந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ராப்பில் போடணும். அண்ட் தென் இந்த சட்டி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா செடி வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா சைடில் எல்லாமே போயிடுச்சு, மண் மாதிரி சின்ன சின்னதாக உதிருது அப்படின்றதுக்காக. மீதி எல்லாம் வந்து நம்ம காலங்கடையில் போட்டுருவோம், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கிச்சன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்டும் தூங்கியாச்சு. மிச்சமான சாதத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பால் வந்து காய்ச்சி வச்சுட்டேன், அவ்வளோதான். பாத்திரம் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நைட் கேர் ரொட்டீன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், எது தப்பில் ஒரு வீடு தெரியுதுங்களா? எங்கள் கிச்சன்லேருந்து பார்த்தா ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ஆல்ரெடி விலாகில் காமிச்சிருப்பேன். அந்த வீடு வந்து நாளைக்கு பால் காய்ச்சி போகிறாங்க. அந்த பால் காய்ச்சதுக்காக நம்ம நாளைக்கு மார்னிங் போகணும். ஸோ நமக்கு ரொம்ப டைம் இருக்காது மார்னிங் வந்து ரெடியாக அப்படின்றதுனால. நைட் வந்து ப்ளஸ் ரொம்ப கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி டயர்ட் ஆனதுனால ஒரு ஃப்ரெஷ் அப் தேவைப்படுது. அதுக்காக ஒரு சின்ன ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ளஸ் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அது அதுவும் ரீசன். ப்ளஸ் நைட்டில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்க மாதிரி இருக்கும், அதனால தான். இது வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி பவுடர். நான் வந்து நேச்சுரல்து மட்டும்தாங்க ஃபேஸ் கவலோ யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேர் தான் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபேஸ் பேக் வாங்கி யூஸ் பண்ணுறது. அப்படியே வாங்கினாலும் அதுலேயே நல்ல ரிவ்யூ பார்த்து தான் நான் வாங்குவேன். இது வந்து பியூர் முல்தானி மெட்டி பவுடர், நாட்டு மருந்து கடையில் வாங்கினது. இது வந்து ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் ரெண்டா இதில் ஊற்றி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வீடு க்ளீன் பண்ணும்போது அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு, அதனால இந்த பாட்டிலில் வந்து மாற்றி ஊற்றி வச்சுருக்கேன். முல்தானி மெட்டியோட 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது கூட வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட மஞ்சள் இல்லை, திடீர்னு நான் இது போடணும் அப்படின்றதுனால மஞ்சள் காலியாகிட்டு இருந்தது, நான் இப்போ தான் நோட் பண்ணேன். இதை வந்து நம்ம போட்டுடலாம். வாங்க, ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் போடுங்க. அதை வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவிலியா ப்ராடக்டோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். மோஸ்ட்லி நீம் வாங்குவேன், இல்லைன்னா ஆலோவேரா ஃப்ளேவர் வாங்குவேன். இந்த வாட்டி வந்து ஸ்ட்ராபெரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா கூட நம்ம ஃபேஸ் வாஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது கூடவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கொஞ்சம் போட்டு கையில் நல்லா தேய்ச்சிட்டு ஃபேஸில் போட்டு தேய்க்கும் போது நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரியே இருக்கும். நம்ம கடையில் வாங்குற ஸ்க்ரப்பரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், நம்ம ஃபேஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்க்ரப் பண்ண ஒரு ஃபீல் வந்து ரொம்ப வராது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப்பாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே வந்து ஃபீல் ஆகும். ஒன்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அடுத்து ஃபேஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அந்த முல்தானி மெட்டி ஃபேஸ் வந்து போட்டுட்டேன் ஃபுல்லாக பேக் ஃபேஸில். அது ட்ரை ஆகிறதுக்கு எப்படி 15 மினிட்ஸ் போல் பிடிக்கும், அதுக்குள்ளே நம்ம இந்த பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, வீட்டில் இருக்கவங்க டைம் இல்லை டைம் இல்லை நம்ம லேடிஸ் வந்து சொல்கிறது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா இது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதுக்குள்ள நம்ம ஃபேஸ் பேக் போட்டுட்டு அது ட்ரை ஆகிற டைமில் நம்ம இந்த ஒர்க் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போல் தான் நமக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இல்லாமல் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சு முடிச்சிட்டேன். ஃபேஸும் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன், ஃபுல்லாக வந்து வேலை முடிஞ்சுது. வழியாக பார்த்தீங்க அப்படின்னா சத்தம் போடாமல் பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சாச்சு. ஃபேஸ் பேக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டேன். இங்கே வந்து ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சிங்க. விநாயகர் சதுர்த்தி வருது அப்படின்றதுனால கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல் டே போச்சு. அதனால தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபேஸ் பேக் போட்டேன். மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ட் தென் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நான் வந்து இதை கண்டிப்பாக போட்டு வைப்போமே. நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எங்களோட கம்யூனிட்டியில் இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 வீடு இருக்குது, அதில் 5 பேர் வந்துட்டோம். இப்போது 6th மெம்பர் வந்து ஒருத்தவங்க வர போகிறாங்க, நாளைக்கு தான் அவங்க வந்து பால் காய்ச்சாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கான கிரக பிரவேசம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு தான் வந்து நான் இப்போது சாரீக்கு வந்து ஃப்ளீட்ஸ்லாம் எடுத்து வைக்க போகிறேன். நான் வியர் பண்ண போகிற சாரீ பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரீ தாங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிச், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து இந்த சாரீ வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு சாரீ, தெரியுதுங்களா? ஃபுல்லி வந்து பிங்க்கில் இந்த மாதிரி பார்டர் வச்சுருக்கு. இந்த சாரீ தான் வந்து நான் வியர் பண்ண போகிறேன். ஸோ மார்னிங் வந்து நமக்கு டைம் இருக்காது இல்லைங்களா, சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம ரெடி ஆகிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ளீட்ஸ் எடுக்க டைம் இருக்காது அப்படின்றனால இப்போவே நான் வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுட்டு தூங்க போகிறேன். வாங்க, ஃப்ளீட்ஸ் எப்படி எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளீட்ஸ்க்கு வந்து முந்தானியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டே போகணும். நமக்கு வந்து எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தாங்க டிசைட் பண்ணோம். ஒரு சிலர் வந்து ரொம்ப
பார்டர் மட்டும் தெரிகிற மாதிரி ஃப்ளீட்ஸ் இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப பெருசாக ஃப்ளீட்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் தாங்க எடுப்பேன். மோஸ்ட்லி பார்டர்டு சாரீயில் அந்த பார்டர் மட்டும் தெரிகிற மேலே தெரிகிற மாதிரி தான் நான் வந்து ஃப்ளீட்ஸ் எடுப்பேன். இந்த பாருங்கள் எடுத்துகிட்ருக்கேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ளீட்ஸ் எடுத்து நம்ம நல்லா கையில் வந்து தேய்ச்சி விட்டு பண்ணணும். உங்ககிட்ட ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருந்தது, லைன் பாக்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு கூட அதை வந்து நல்லா நீவி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக அப்படியே நிற்கோங்க. எங்கள்கிட்ட ஹேர் ஸ்ட்ரைட்னரும் இல்லை, லைன் பாக்ஸும் இல்லை. லைன் பாக்ஸ் இனிமேல் தான் வாங்க சொல்லியிருக்கேன், மேபி இந்த வீட்டில் வந்து வாங்கிடுவோன்னு நினைக்கிறேன் லைன் பாக்ஸு. பார்ப்போம். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் நீங்கள் கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறமா கயிறுலையோ இல்லை கதவு மேலேயோ போட்டுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க. ஒருத்தர் என்னோட ஹெல்ப்மே இல்லாமல் நம்மளே நமக்கு வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்தால் போதும், தேவையில்லாமல் ரொம்ப லாங் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு வேண்டிய அளவுக்கு நான் லென்த் ஃப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். பேலன்ஸ் வந்து நான் அப்படியே வந்து கொடியில் போட்டேன். நான் மார்னிங் எந்திரிச்சோடனே நம்ம வேர் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதை வேறு எதுக்கு மடித்து வச்சுட்டு தேவையில்லாத வேலை. அவ்வளோதாங்க, நைட் ரொட்டீன் வந்து முடிஞ்சது. இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்ச உடனே வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக தான் இருந்தது. ஃபேஸ் பேக் பண்ணிக்கிறது அந்த க்ளோனஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 15 டேஸாக வந்து நான் அதை ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். அப்போதைக்கு இப்போதைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே லைட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், எடுத்த வீட்டில் தெரியுதுங்களா, எல்லோரும் வந்துட்டாங்க, மாலை எல்லாம் போட்டிருக்காங்க, வாசலுக்கு பூஜையும் நடந்து ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் எந்திரிச்சதே பார்த்தீங்கன்னா 6:00 போல் இருக்கும், முடிஞ்சிடுச்சு. ஒரு 8:00 போல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா 8:00 போனோம்னா ஒரு 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 9:00 வந்தோன்னா குட்டீஸ்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா, அதுக்காக தான். ஸோ இப்போது ஹஸ்பண்ட் எழுப்பணும், குட்டிஸ் எழுப்பி எல்லோரையும் ரெடி பண்ணணும். அதுக்கான வேலையை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இங்கே பாருங்கள் வீடு, தெரியுதுங்களா? ஸோ எனக்கு வந்து குளிக்க தண்ணி வச்சுருக்கேன், குட்டீஸ்க்கும் தனியாக தண்ணி வச்சுருக்கேன். கேஸில் ஃபுல் ஒர்க்ன்றதுனால நம்ம அதுக்குள்ளே இந்த தேய்ச்சி வச்சோம் இல்லைங்களா, நைட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கேன். இதெல்லாம் எடுத்து வச்சு முடிச்சுட்டு நம்ம ரெடியாகி ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியது தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் வந்து எழுந்திரிச்சு வந்துட்டார். அவர் வந்து எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவருக்கு வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். நான் வந்து காஃபி குடிக்க மாட்டேன். ப்ளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும், மார்னிங்கில் வந்து காஃபி டீ எதுவுமே குடிக்காமல் நான் வந்து ஹாட் வாட்டர் வித் லெமன் அண்ட் ஹனி தான் குடிப்பேன். அதுவும் பொறுமையாக உட்காந்து தான் குடிப்பேன். அதனால் எனக்கு தனியாக வந்து நான் ஹாட் வாட்டர் வித் லெமன் வந்து போட்டுட்ருக்கேன். அண்ட் இந்த கப் வந்து கரெக்டாக ப்ளாக் பார்க்குறவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது என்ன கப் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டுபிடிச்சவங்க கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது எப்போ வாங்கின கப், யாருக்காக வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நான் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் கொஞ்சமாக லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுட்டு வாட்டர் ஊற்றிட்டு அப்புறம் ஹனி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதா, என்னோடய ட்ரிங்க் ரெடி. நான் போயிட்டு இப்போது பொறுமையாக உட்காந்து ருசித்து ரசித்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே குடிப்பேன். வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, இதை குடிச்சு முடிச்சுட்டு ஒரு குடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா வந்து காஞ்சாச்சு. ஸோ குட்டீஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து குளிக்க வச்சுட்டு அப்புறமா நானும் வந்து குளிச்சு ரெடி ஆகிட்டேன். வீடு வந்து உங்களுக்கு எங்களோட வியூ வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியுது பார்த்தீங்களா, இந்த சைடு வீடெலாம் ஓரளவுக்கு முடிஞ்சுது. எங்கள் வீட்டு சைட்லேயே இருந்தால் 2 வீடு பெண்டிங் இருக்குது, அந்த சைடு ஒரு 2 வீடு பெண்டிங் இருக்குது. முடிஞ்சவுடனே ரோடு போட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பர் ஆகிடும் எங்கள் வீடெல்லாம். நான் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் போகிறோம், எல்லா வீட்டுக்காரங்களும் ஒன்றா போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து இவ்வளோ லேட் ஆகுது. நான் மட்டும் நான் இன்னும் சீக்கிரமாக கூட கிளம்பிட்டு இருப்பேன். சாரி வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கவே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சு. நானும் வந்து வியர் பண்ணிட்டேன். இது வந்து கிரக பிரவேசம்க்கு நம்ம போனோம் இல்லைங்களா, அந்த வீடு. அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வீடெல்லாம் ஃபுல்லாக காட்ட முடியாது இல்லைங்களா. ஸோ சிம்பிளாக ஒரு ரூம் மட்டும் காமிச்சிருக்கேன். இங்கேருந்து பாருங்கள் எங்கள் வீட்டு மொட்டை மாடி தெரியுதுங்களா, இதுதான் எங்களோட மொட்டை மாடி. அப்புறம் அவங்க வீட்டு மாடிக்கு போயிட்டு மாடியில் தான் வந்து டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இவங்க இந்த வீட்டுக்காரங்க வந்து இதோட நேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காரக்குடிக்காரங்க. ஸோ காரக்குடி ஸ்பெஷலான ஸ்வீட்டும் அவங்களோட ரெசிபியும் வந்து ஒன்று போட்டிருந்தாங்க. மற்றபடி இட்லி பொங்கல் வடை இதெல்லாம் வந்து நார்மல். இங்கே தெரியுது பார்த்தீங்களா கரு பிளாக் கலரில், அது வந்து பார்த்தீங்கன்னா கவுனி அரிசியில் தேன் கலந்து வெல்லம் போட்டு பண்ணியிருக்க ஸ்வீட். அது
அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அந்த ஸ்வீட் பக்கத்துலேயே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து வெள்ளை அப்பமுங்களாம். அந்த அப்பமும் இந்த ஸ்வீட்டும் வந்து எங்களோட ட்ரெடிஷ்னல் அவங்களோட ஊரோட ஃபேமஸ்ன்றதுனால வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டு மாடியில் பாருங்கள் எத்தனை நாய்ங்க தூங்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாம் அதை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சத்யா வீட்டில் மாடியில் நாய்க்கு வாடகை விட்டுருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரக்குடிக்காரங்க. ஸோ காரக்குடி ஸ்பெஷல் டிஃபன் வந்து போட்டிருந்தாங்க, அதாவது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கருப்பு கவுனி அரிசியில் வந்து ஸ்வீட்டும் வெள்ளை அப்பமும் வந்து அவங்களோட சைட் ஸ்பெஷல்ன்றதுனால அந்த ஸ்வீட் வந்து போட்டிருந்தாங்க. மற்றதெல்லாம் வந்து நார்மலாக இட்லி பொங்கல் அதெல்லாம் இருந்தது. ஸோ வீடு எல்லாமே வந்து நல்லபடியாக பார்த்தோம். இவங்களோடதுல பார்த்தீங்க அப்படின்னா சங்கு வந்து ஊதுனாங்க. எல்லா இதுலேயுமே வந்து பால் காய்ச்சும் போது, மோமோ பண்ணும்போது, விளக்கேற்றும் போது எல்லாமே வந்து சங்கு ஊதுனாங்க. இவங்களில் வந்து இந்த சங்கு ஊதுறது வந்து ஸ்பெஷல் பொண்ணுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அப்புறமா வீடெல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். வரும்போது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பேக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் குட்டீஸ்லாம் வந்தாங்க அப்படின்றதுனால குட்டி பிஸ்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு பாத்திரம் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு கிண்ணம் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா உள்ளேயும் நல்லா இருக்குது. நம்ம குழம்பு பொரியல் எதனா செஞ்சோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம நல்லா போட்டு வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்ட்ராங் நல்லாயிருக்கு கிண்ணம். இந்த மாதிரி கிண்ணம் எங்கிட்டையும் கிடையாது. ஸோ இந்த கிண்ணம் வந்துருக்கு, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நல்லாயிருக்கு, அவ்வளோதாங்க. ஃபங்க்ஷன் வந்து இதோட முடிஞ்சது, நம்மளது முடிஞ்சது. நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லைங்களா, அதனால இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிச்சன் மட்டும் நேற்றே முடிச்சிட்டேன், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நைட்டே எங்களுக்கு கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம். ஸோ மற்றதெல்லாம் இருக்குது பாருங்கள், வீடெல்லாம் பெருக்கிறது, துடைக்கிறது, லைட்டாக ஒட்டு அடிக்கிறது, வீடெல்லாம் க்ளீனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜை சாமானமெல்லாம் தேய்ச்சி வைக்கணும். கலை விநாயகர் சதுர்த்தின்றதுனால நான் ரொம்ப பிஸி ஆக போகிறேன். ஸோ இதோடு இந்த விலாகை வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன். நான் விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வீடியோவில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்க, பாய். சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.